கல்யாணம் ஆகி வெறும் 14 நாள்ல ஹீட்டர் போடும்போது மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிஞ்சுவாக்கம் கிராமத்துல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வெறும் 14 நாள்ல புதுமண பெண் பாத்தீங்கன்னா மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் பிஞ்சுவாக்கம் கிராமத்தை சேர்ந்தவங்க வெங்கடேசன் லட்சுமி தம்பதி, இவங்களுக்கு பிரியதர்ஷினி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த ரஞ்சித்குமார் அப்படின்றவரை வந்து 5 வருஷத்துக்கும் மேல லவ் பண்ணியிருக்காங்க. பெற்றோர்களுக்கு சொல்லாம இவங்க வந்து கோவில போயிட்டு 15 நாளைக்கு முன்னாடி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரியதர்ஷினியோடைய பெற்றோர் கடம்பத்தூர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. சோ இந்த புகாரின் பேர்ல ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு ரெண்டு குடும்பத்தாரோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இந்நிலையில வீட்டுல பிரியதர்ஷினி ஹீட்டர் போடும்போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. உடனடியா ரஞ்சித்குமார் அவங்களுடைய மனைவிய அங்க இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா பரிசோதித்த மருத்துவர்கள் பிரியதர்ஷினி ஏற்கனவே இறந்து போயிட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்ல புகாரும் கொடுத்திருக்காங்க. போலீசார் வழக்கு பதிவு பண்ணி இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. காதல் திருமணம் செஞ்சு வெறும் 14 நாள்ல இளம் பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு.